லியோ டால்ஸ்டாயினுடைய நாவல்களை நீங்கள் படித்து பாருங்கள். அவருடைய பண்ணை வீட்டிலருந்து மாஸ்கோவுக்கு பல 500-600 மைல் கூட இருக்குமா, நீங்கள் சென்னைக்கு போகிற அளவு மதுரையிலிருந்து 400 மைலுக்கு மேலே நடந்துகிட்டே இருப்பாராமே. ஏன் நடந்தாருன்னு பின்னாடி வந்தவங்க எழுதுகிறாங்க, அப்படி நடக்கிற போது தான் தானாக பாத்திரங்களை உருவாக்கி உரையாடல்களை மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே போவாராம். அதுதான் வந்து பின்னாடி என்னாச்சு பெரிய நூலாக வந்தது. அவருடைய புத்துயிர்ப்பு என்ற ஒரு நாவல் இருக்குங்க, லியோ டால்ஸ்டாயினுடைய புத்துயிர்ப்பு. அந்த நாவலை நீங்கள் படிங்க, ஒரு முறை வாழ்க்கையில் படித்தா போதும், ஏறத்தாழ அவருடைய சுயசரிதை. அவர் யாருக்கு குரு தெரியுமா உங்களுக்கு? லியோ டால்ஸ்டாய் நம்முடைய காந்தியடிகளுக்கு குருங்க. அவர் அடிக்கடி காந்தியடிகள் அவர் கடிதம் எழுதி வரான். ஒரு தடவை கேள்வி கேட்டிருக்காரு, மனிதர்களை பற்றி இவ்வளவு நன்றாக நீங்கள் படம் பிடித்து காட்டுகிறீர்களே, யார் காந்தி கேட்கிறார், யார்கிட்ட, லியோ டால்ஸ்டாய்கிட்ட, எதை படித்து இப்படி செய்கிறீர்கள்? ஒன்று அவர் சொன்னார், நான் எல்லாத்தையும் படிக்கிறேன், சமீபத்தில் என்ன ஒரு உழுக்கு உழுக்குன்னு எது தெரியுமா, உங்கள் இந்தியாவில் தமிழ் மொழியில் எழுதப்பட்ட திருக்குறள் என்ற நூலினுடைய மொழிபெயர்ப்பு படித்து பார்த்தேன், என்னை வியக்க வைத்தது. காந்தியடிகளுக்கு வெக்கமாக போச்சு, ஏன்னா நம்ம ஊரில் இந்தியாவில் தமிழ்நாட்டில் பல 21 முறை என்னமோ இந்தி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காராம். அவர் இத்தனை முறை போயிருக்கோம், இதை பற்றி நம்ம கேள்விப்படலையே, யாரும் சொல்லலையே. உடனே வாங்கி ஜியு போப்பினுடைய மொழிபெயர்ப்பு நீங்கள் படித்து பாருங்கள், திருக்குறளுக்கு எத்தனையோ மொழிபெயர்ப்பு வந்திருக்கு, ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பில் ஜியு போப். அதே மாதிரி தமிழில் நிறைய பேர் ஆங்கிலத்திலையும் தமிழ்லையுமாக மாற்ற மாற்றி மொழிபெயர்த்துருக்குறாங்க. அதை வாங்கி படித்தாராமங்க, படிச்சுட்டு கேட்டுட்டு எனக்கு பிடிச்ச திருக்குறள்னு ஒன்று எழுதி வச்சுருக்கிறார். என்ன திருக்குறள் தெரியுமா, எத்தனை தான் இருந்தாலும் மனசு சரியாக இருந்தால் தான் நல்லதுன்னு ஒரு திருக்குறள் இருக்குது. மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்தரம் ஆகுள்ள நீரை பெற. இந்த குறளை எழுதிங்க, கீழே மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தின்னு கையெழுத்து போட்டுருக்காருங்க. எவ்வளோ ஆச்சரியம் பார்த்தீங்களா, நம்ம திருக்குறளாக வச்சுருப்போம், பார்த்து பார்த்து கண்ணீர் விடுவோம், நல்லா இருக்குது ஒன்றும் புரியல அப்படிமோ. இப்போ நான் அந்த கிங்ஸ் ஆஃப் காமெடின்னு ஒரு நிகழ்ச்சி நாளை காலையில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா டிவியில் வரும், அதில் ஒரு திருக்குறளுக்கு நான் நடுவில் உரை சொன்னேன். பம்பாயிலிருந்து ஒருத்தர் எனக்கு பேசினாருங்க ஃபோனில், எப்படி தெரியுமா, இதையே நீங்கள் குறள் நெறின்னு பேசியிருந்தீங்கன்னா நான் கேட்டிருக்க மாட்டேன், காமெடி நிகழ்ச்சியில் நீங்கள் திருக்குறள் சொன்னோடனே என்னால் விலகி போக முடியல, நான் பார்த்துட்டு இருந்ததுக்குள்ளே அந்த திருக்குறள் வந்த உடனே எனக்கு ஆச்சரியமாக போச்சு. என்ன திருக்குறள் சொன்னீங்க, நீங்கள் வேறணும் இல்லை, துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாய தூவும் மழை, இதுக்காகத்தான் திருக்குறள் வாங்க மாட்டேன் அப்படி சொல்லக்கூடாது. ஒரு வார்த்தை புரியுதா, ஒரு வார்த்தை புரியல என்ன, பொருளை படிச்சுட்டு போகிறோம், இதில் என்ன இருக்குது, இங்கிலீஷ் படம் பார்க்குறோம், புரிஞ்சா பார்க்குறோம். எங்கள் ஊரில் இங்கிலீஷ் படத்துக்கு போய் உட்காந்து கோபமாக உட்காந்துருப்பாங்க, அதில் பல பேர் சிரிச்சிருக்காங்க தெரிஞ்சு, சில பேர் சிரிக்கிறவனை பார்த்து பார்த்து சிரிச்சிருக்காங்க. ஒருத்தன் கேட்டால் என்னடா அவங்களா சிரிக்கிறேன், அடுத்த சீனில் நம்ம சிரிப்போம்டா, நம்ம என்ன காசு கொடுக்கலையா. இந்த குறளுக்கான பொருள் என்னங்கிறீங்க, ரொம்ப எளிமையாக தான் இருக்குது, நம்ம வாங்கிட்டாங்க பார்க்கணும் என்ன பண்ணுறது. ஒருத்தர் இங்கிலீஷ் ஒரு இதில் வேற்று மொழியில் பேசினார்னா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒருத்தர் மொழிபெயர்ப்பாளர் கூப்பிட்றோம்ல, துபாஷி அப்படிம்பாங்க, இரண்டு பாஷைகளை தெரிஞ்சவங்கள, துவி அப்படின்னா ரெண்டுன்னு அர்த்தம், துபாஷ். அந்த பொருள் என்னங்கிறீங்க திருக்குறளுக்கு, அந்த குறளுக்கு தண்ணீர், மழை நீர் இருக்கே தண்ணீர் உணவை உற்பத்தி செய்ய பயன்படுகிறது, வேளாண்மை விவசாயம், தண்ணீர் உணவை ஆக்க பயன்படுகிறது சமையல், தண்ணீர் சில வீடுகளில் உணவாகவும் பயன்படுகிறது நீராகாரம். யோசிச்சு பாருங்க, ஏழை வீட்டில் வேறு என்ன இருக்க போகுது, தண்ணீர் இதை தாங்க அவர் துப்பா இருக்கு துப்பாய. இப்போ நீங்கள் கேட்கலாம், ஏன் இப்படி எழுதிட்டு போக வேண்டியது, இப்படி எழுதுனா அது வந்து குறளாகாதுல்ல. இப்போ நீங்கள் கவிதைங்கிற பேரில் சில பேர் அப்படியே நெட்டில் எழுதிட்டு போகிறாங்கல்ல, ஒரு கவிதையை படித்து எனக்கு ஒன்றுமே புரியல, நான் நடந்து போய் பஸ் ஸ்டாண்ட் நின்று பஸ் வந்து ஏறி போனேன் அப்படின்னு எழுதியிருக்காரு, மனக்குழப்பம் அந்த ஒரு கவிதை தலைப்பு பெற போட்டுக்காரு. அது என்னென்னா படிக்கிறவனுக்கு அது ஏற்படட்டும்னு செஞ்சு வச்சது. எது கவிதைன்னு ஒரு முறை நல்லா பேசினாங்க கவியரசு கண்ணதாசன், மதுரைக்கு வந்திருந்தாருங்க, அமெரிக்கன் கல்லூரியில் கவியரங்கம், காலத்தின் கோலம்னு தலைப்பு கொடுத்துருந்தாங்க. நடுவராக உட்காந்துருக்காரு, 10 பேர் கவிதை பண்ணுறவங்களாம் பையங்க,
கீழே இருக்க பையங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, மற்ற பையனை பாட விடாமல் கத்தி உழுகிடுறாங்க. அவர் பாடட்டும் அவர் பாடட்டும்ங்கிறது. ஒரு பையனும் பாட முடியல. இதை பார்த்துட்டு இருந்த கண்ணாசி நண்பனான்னு தெரியுமா, இந்த 10வது பாட போகிறாங்க அந்த பையன், அவன்கிட்ட அவன் கவிதையை மெதுவாக இவர் வாங்கினார். இங்கே உண்டா, என் கவிதையை நீ வாசி, உன் கவிதையை நான் வாசிக்கிறேன், என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம். அந்த பையன் நடுங்கிட்டே கண்ணாசன் கவிதையை போய் எடுத்து வாசிக்கிறான். கீழே இருந்து ஊழையிட்டு விசில் அடிக்கிறாங்க, உட்காரே கொள்ளவடான்றான். அவன் நடுங்கிட்டே உட்காந்துட்டான் கண்ணாசன் கவிதையை வாசிச்சுட்டு. இப்போ கண்ணாசன் கம்பீரமாக அவன் கவிதையை கையில் வச்சுக்கிட்டு ஆரம்பித்தார். நான் நடந்து போனேன்னு கைதட்டு பின்னாங்க, அப்படியே நடந்தே போனேன் திரும்ப கைதிட்டுருக்காங்க. நடந்தே போயிருக்காரு. பெரிய ஒரு கருத்து இதில் இருக்குது. முடிஞ்ச பிறகு சொன்னாராம், இன்னும் வரைக்கும் கைதட்டினீங்களே, இந்த கவிதை அந்த பையன் கவிதை, ஊழையிட்டு உட்கார சொன்னீங்கள்ல அதான் என் கவிதை. நீங்கள் கருத்தையோ கவிதையோ பார்ப்பதில்லை, ஆட்களை வைத்து கொண்டு பொருளை தீர்மானிக்கிறீர்கள், இதுதான் காலத்தின் கோலம் அப்படின்னு முடித்தார். அது முதல்ல பிரபலம். அதனால தான் திருவள்ளுவர் சொன்னார், எப்படி எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. யார் சொன்னான்னு கேட்காத, அதில் என்ன இருக்குன்னு முதல்ல பாரு. நம்ம டிவியில் செய்தி கேட்குறப்ப கூட ஆம்பளை வாச்சா சில பேர் இவனை யார் யா வாசிக்க சொன்னா, ஆள் மண்டையை பாரு அப்படின்னு உன்னைய மண்டையாவை பார்க்க சொன்னாங்க. அதில் இருக்கக்கூடிய விஷயத்தை தானே பார்க்கணும், அதுக்கு தானே உட்கார வச்சுருக்குறாங்க. என்ன பொருள் பாருங்கள், எத்தனை எத்தனை விஷயங்கள் இருக்குது, உதாரணங்கள் எத்தனை இருக்குது. நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு குரலை சொல்கிற போது அந்த குரலுக்கான பொருள் இப்படி இனிமையாக இருக்குன்னு நம்ம சொன்னோம்னா எவ்வளோ நல்லா இருக்கும். அப்போ கேள்வி கேட்குற குழந்தை கணபதியை பற்றி கேட்டால் சொல்ல தெரியணும், அதுக்கு தான் படிக்க சொல்லணும். இன்னும் கூட சொன்னால், நல்ல கதை சொல்ல மாந்தர்கள் இருக்காங்கள்ல, அவங்களுடைய பிள்ளைகள் வந்து பிரமாதமாக வருவாங்க. தாய்மார்கள் ரொம்ப பேர் வந்திருக்கிறீங்க, எப்போ பார்த்தாலும் டியூஷனுக்கு பிள்ளைய விடாமல் நீங்களும் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க. உங்களை மாதிரி யார் பெரிய டீச்சர் இருக்கா சொல்லுங்கள் பார்ப்போம், வேறு யார் உலகத்தில் உண்டா? ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், அப்படியே பிள்ளையை தூக்கி வேனில் போட்டு, அப்படியே தூக்கி ஸ்கூலில் போட்டு, அப்படியே தூக்கி டியூஷனில் போட்டு, அப்படியே தூக்கி ரூமில் போட்டு, உனக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னு. அதுக்கு என்ன தெரியும், கையை பிடிச்சி அம்மாவோட போக வேணாமா, படிக்க சொல்லி கேட்க வேணாமா? ஒரு பாட்டு போட்டி நிகழ்ச்சிக்கு போயிருந்தாங்க, 800 குழந்தைகள் கலந்துக்கிட்டு கடைசியில் 8 பிள்ளைகளை தேர்ந்தெடுத்து, அந்த 8 பிள்ளைகளில் முதல்ல பாடின பிள்ளைக்கு பரிசு கொடுத்த உடனே நான் தான் பரிசு கொடுத்தேன். கொடுக்குறப்ப அந்த பிள்ளைக்கு அது வயது வந்து ஒரு 10 வயசுக்குள்ளே இருக்கும், இவ்வளவு நல்லா பாடுறையே பாப்பா, யார்கிட்ட நீ படிச்சுக்கிட்டே, உன்னுடைய குருநாதர் பேர் என்ன, உன் டீச்சர் பேர் என்னான்னு கேட்டேன். அது சொல்லுது, எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லிச்சுங்க. அது எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அந்த அம்மா யார், ஏன் அது நீங்களாக இருக்கக்கூடாதா? என் நேரம் கொட்டி அடிக்கப்படாது பிள்ளையே. ஒரு பிள்ளை வந்து கேட்டுச்சு அம்மாட்ட, அம்மா நட்சத்திரம் ஏமா வானத்தில் இருக்குது, மண்டையில் ஒரு அடி, அப்புறம் தான் உன் தலையிலையாக இருக்கும், ஏன் உங்கள் அப்பை மாதிரி லூஸாக அலைகிறார். அந்த பிள்ளை என்ன நினைக்கும், அப்பா கொஞ்ச நாள் லூஸாக இருந்துருப்பார் போட்டுருக்குன்னு நினைக்காதா? பிள்ளையோட பேசுகிறதுக்காக படிக்க சொல்கிறதா என்னங்க, பாடம்னு சொல்லலைங்க. நல்ல விஷயங்களை படிக்கிறப்ப என்ன சந்தோஷம். என்னுடைய தந்தையார் தமிழாசிரியர், அவர் எனக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பார், நிறைய விஷயங்களை மறக்காமல் சொல்லிக் கொடுப்பார். மேடைக்கு போகிறோம்னா முதல் நாள் தயார் பண்ணிட்டேன்னு கேட்டிருப்பார். எப்பவும் அவர் புத்தகத்தை எடுத்து பார்த்ததில்ல, ஆனால் எந்த புத்தகத்தை கேட்டாலும் அதிலிருந்து 4 வரி சொல்வார். அதனால தான் அவர் இறந்தபோது அவருடைய சிதைக்கு நான் தீ வைக்கிற போது என்ன கலக்கம் இருந்தது தெரியுமா, ஒரு நூலகத்துக்கு தீ வைக்கிறோமோ என்ற ஒரு கவலை என்னுடைய மனசில் அப்படியே பதறச்சு. என்ன இதை நான் ஒரு தடவை ஒரு பத்திரிக்கையில் எழுதியிருந்தேங்க, இதை படிச்சுட்டு என்னுடைய நம்பர் வேறு கொடுத்துட்டாங்க அந்த பத்திரிக்கையில். படிச்சுட்டு அன்றைக்கி வந்த ஃபோன் காலில் ஒரு ஃபோன் காலில் எழுந்துறீங்களா, ஒரு +2 மாணவர் கேட்குறாரு என்கிட்ட, உங்களுடைய அப்பா இருந்து உங்களை இவ்வளோ செஞ்சுருக்காரு, எனக்கு அப்பா இல்லையா, நான் என்ன செய்வேன்னார். அரண்டு போனேன் நான், ஏன் அப்படி சொல்கிறேன், நாங்கள் இருக்க முடியா, சொல்லு உனக்கு என்ன வேணும் சொல்லு, நாங்கள் செய்கிறோம். இன்னொருத்தர் என்ன ஃபோன் பண்ணார் தெரியுமா, 50 வயசு ஆகுது எனக்கு, 10 வருஷமாக எங்கள் அப்பன்ட்ட பேச மாட்டேன், வீட்டுக்குள்ளே தான் எங்கள் அப்பா இருக்கார், இந்த படித்த பிறகு நீங்கள் அப்பாட்டு நான் பேசினேன்னாருங்க. யோசிச்சு பார்த்தீங்களா, ஒரு வார்த்தை ஒரு சொல் உறவை வளர்க்குதுன்னா விளையாட்டா?